இன்னைக்கு நம்ம பேச போற நூலோட தலைப்பு வந்து ஊடகம் யாருக்கானது. இதோட ஆசிரியர் வந்து மனா, இயற்பெயர் வந்து எஸ் டி லக்ஷ்மண். அவர் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லிட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். சொந்த ஊர் வந்து அவருக்கு மதுரை. சென்னைக்கு வந்து எழுத ஆரம்பிச்சுக்கிறாரு. 18 வயசுல இருந்து அவர் எழுத ஆரம்பிச்சிருக்காரு மனான்றவர். இப்போ ஆரம்ப காலத்துல சிறுபத்திரிகைகள் எழுதியிருக்காரு. எல்லா சிறுபத்திரிகைகளும் விழிகள், தீபம், கொல்லிப்பாவை, வானம்பாடி இப்படின்னு நிறைய சிறுபத்திரிகைகளில் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து பெரிய இதழ்கள்னு சொல்ல ஐ மீன் வெகுஜன பத்திரிகைகள்னு சொல்லக்கூடிய குமுதம், ஆனந்த விகடன், புதிய பார்வை, துக்ளக் இந்த மாதிரியான பத்திரிகைகளில் அவர் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதே போல் நிறைய ஆளுமைகள் உள்ள அவருக்கு நிறைய தொடர்பு இருக்கு. ஜெயகாந்தன், சுந்தர ராமசாமி, லாசாரா, பிரபஞ்சன் இப்படி நிறைய பேரோட நல்ல தொடர்பு இருக்கு. அவங்களோட அந்த பத்திரிகை அனுபவங்கள்லாம் அந்த நூலில் விரிவாக சொல்லியிருக்காரு. முதல்ல அதாவது ஒரு பத்திரிகை செய்தி வெளிவந்து அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும், இல்லை எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றத பற்றி அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற விஷயம் தான் அவர் முன்வைக்கிற விஷயம். அப்படி அவர் பல உதாரணங்கள் அவர் எழுதி பத்திரிகைகளில் வெளிவந்து அதை நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிற சில பட்டியல்களை அவர் வெளியிட்டிருக்காரு. அதில் சிலதை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். கண்ணதாசன் வாழ்ந்த சிறுகோடல் பட்டி வீடு, அது வந்து செதஞ்சி போயிருக்கிறப்போ வந்து இவர் அதை பற்றி புதிய பார்வை இதழில் எழுதி அந்த செய்தி வந்து அப்போ ஆட்சியில் இருந்த கலைஞருடைய காதுக்கு போய் அதுக்கப்புறம் அந்த வீட்டை புதுப்பிச்சு அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கு. அந்த செய்தியெல்லாம் அவர் குறிப்பிட்டுறாரு. அதே போல் காமராஜருடைய தங்கை மகள், அவங்க வந்து அவங்கள சந்தித்து பேட்டி எடுக்கிறாரு ஒரு கத்திரிக்காக. அப்போ வந்து அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதையும் அரசு சரியான நமக்கு ஆதரவு இல்லைன்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது அப்போது இருந்த அதே போல் கலைஞருடைய காதுக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த காமராஜர் வீட்டை அவங்க பராமரிக்கிறதுக்காக அரசு ஒரு நிதி ஒதுக்கி அதுக்கப்புறம் வந்து அது அவங்களுக்கு சம்பளமாக போட்டு தராங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து நிறைய பட்டியலிட்டுட்டே போகிறாரு. இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. என்னென்னா கொல்லங்குடி கருப்பாய் படங்கள்லையும் பார்த்துருக்கலாம், பாடகியாகவும் இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஒரு நேர்காணல் எடுக்கிறதுக்கு போகிறாரு. அப்போ நேர்காணல் எடுத்துட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்க ரொம்ப சிரமப்பட்ட காலத்தில் அப்போ அந்த பேட்டி எடுத்திருக்காரு. அப்போ சொல்லியிருக்காங்க நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்றப்பெல்லாம் சொல்கிறப்போ உங்களுக்கு எந்தெந்த விருதுகள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு இவர் கேட்க, இந்த கருப்பாக இருக்கிற தோலுக்கெல்லாம் விருது கொடுப்பாங்களா, சுருங்கி போன தோலுக்கெல்லாம் விருது கொடுப்பாங்களான்ற மாதிரிலாம் அவங்க பேசியிருக்காங்க. இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த பதிவெல்லாம் வந்து அப்போ ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா காதுக்கு வரைக்கும் போகுது, சிஎம்மாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பத்திரிகை செய்தி வெளிவந்த உடனே அதுக்கு அடுத்த வெளியீட்டில் கலைமாமணி விருது பட்டியலில் அவங்க கொல்லங்குடி கருப்பாயும் இடம் பெற்றிருந்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் திரும்ப இன்னொரு சந்தர்ப்பத்தில் போய் பார்க்குறப்போ அவங்க நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இதுபோல் நிறைய பட்டியல்கள் அவர் வெளியிட்டே வர்றாரு. அதுதான் சொல்கிறாரு, ஒரு செய்தி வெளிவந்தால் அந்த செய்திக்கான ஒரு தாக்கம் இருக்கணும், அதுக்கான ஒரு மாற்றம் இருக்கணும்ன்றத அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இதே போல் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரப்போ செங்கல்பட்டு கிட்ட இருக்கிற ஒரு செங்கல் சூளை அங்கே வந்து கொத்தடிமிகளாக இருந்திருக்காங்க நிறைய பேர். அந்த தகவலை கேள்விப்பட்டு இவர் போய் அதை செய்தியாக வெளியிட்ட பிறகு அப்போ அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த கொத்தடிமிகளை அங்கிருந்து மீட்டிருக்காங்க. இதுக்கு நிறைய கஷ்டம்லாம் பட்டிருக்காரு. அதே போல் வந்து நிறைய பேருக்கு வெளியில் தெரியாதவங்க தியாகிகள் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கூட இவர் பேட்டி எடுத்து வெளிக்கொண்டு வந்து அதுக்கான ஒரு பிரதிபலனும் கிடைச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அவங்க தியாகி சொர்ணம்மாள்னு ஒருத்தவங்க, அவங்க மதுரையை சேர்ந்தவங்க. அவங்க வந்து யாருன்னு தெரியாமல் இருந்திருக்கு ரொம்ப காலகட்ட வரைக்கும். அப்போ வந்து இவர் நேர்காணல் எடுத்து அவங்க யாருன்னா சுதந்திர போராட்ட காலத்தில்
அந்நிய துணிகளை வேணாம்னு சொல்லிட்டு எதிர்த்து போராடி இருக்காங்க. நம்ம உள்நாட்டு துணிகளை தான் வந்து எல்லாரும் அணியணும் அப்படின்னு போராடி கைதாயிருக்கிறாங்க. அப்ப ஆங்கிலேயர்களும் இவங்க உட்பட சில பெண்களை கூட்டிட்டு போறப்போ இந்த போராட்டத்துல கலந்துகிட்ட ஒரே காரணத்துக்காக அவங்களை நிர்வாணமாக்கி ஒரு புதருக்கு பக்கத்துல விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க பகலெல்லாம் இருந்துட்டு அது மறைவிடத்துல அப்ப இரவு நேரத்துல தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அப்ப தெரியாம இருந்திருக்கு. இவரே ஒரு நேர்காணல் அந்த அவங்க கிட்ட போய் பேட்டி எடுத்து அது பத்திரிகை செய்தியா வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த உதவிகள்லாம் கிடைச்சிருக்கு. தியாகி பென்ஷன்லாம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டே வர்றாரு. அதே போல மாயாண்டி பாரதி, அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், அவரும் விடுதலை போராட்ட தியாகி தான். அவரோட நேர்காணல் எடுத்தப்பையும் அதுக்கு முன்னாடி வர பெருசா அவங்களுக்கு எந்த ஒரு அரசாங்க சலுகையோ அந்த மாதிரி எதுவும் கிடைக்காம இருந்திருக்கு. இவர் நேர்காணல் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து அரசாங்கத்துக்கு தகவல் தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தியாகி பென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் கிடைச்சிருக்கு. இதை தான் அவர் மெயினாக சொல்றாரு இவருடைய நூல்களில். இந்த நூலில் குறிப்பாக ஊடகம் யாருக்கானதுன்ற இந்த நூலில் வந்து இதெல்லாம் தான் மென்ஷன் பண்ணுறாரு. நம்ம என்ன எழுதுறோன்றதை விட அதுக்கான பிரதிபலன் என்னவா இருக்கு, நம்ம நம்ம ஒரு செய்தி வெளியிட்ட பிறகு அதுக்கான பிரதிபலன், அதுக்கான மாற்றமாக என்ன இருக்குன்றது தான் இவர் வரிசையாக அது போல் ஒரு நிறைய பட்டியல்கள் சொல்லிட்டே வர்றாரு. அதுபோல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. கொடைக்கானல் பக்கத்துல இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போயிருக்காரு. அங்க வந்து கொத்தடிமை முறை அங்கே இருந்திருக்கு. அங்க வந்து அரிசிக்காக வந்து கொத்தடிமைகளா இருந்திருக்காங்க அப்ப 80கள்னு நினைக்கிறேன் அந்த இடத்த. அப்படி இருக்கிற நேரத்துல இவர் போய் அந்த தகவலை சேகரிச்சுட்டு வந்து அரசாங்கத்துக்கு சொல்றாரு. ஆனா அந்த நேரத்துல எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்றப்போ இன்னொரு நண்பர் மூலயமா உச்ச நீதிமன்றம் வரைக்கெல்லாம் போய் அது வழக்கு தாக்கல் பண்ணி அவங்கள விடுவிச்சிருக்காங்க. இவர் ஒரு பத்திரிகையாளராக இவர் மட்டும் அந்த தகவல் மட்டும் சேகரித்து கொண்டாந்து வெளியிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் அது உச்ச நீதிமன்றம் வரைக்கெல்லாம் போயிட்டு அந்த அவங்கள மீட்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காரு. அந்த தகவலையும் அப்படியே வரிசையாக பதிவு பண்ணிகிட்டே வர்றாரு. இன்னொரு இன்சிடென்ட்டையும் சொல்கிறாரு. அதாவது இவர் ஒரு சராசரி பத்திரிகையாளனா ஒரு எழுத்தாளனா தன்னுடைய வேலையை மட்டும் எழுதுறது சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம அதை தாண்டி சமூகம் சார்ந்து இயங்கணும்ன்ற அந்த இருந்ததெல்லாம் அவர் நிறைய இடங்கள்ல இருந்து சொல்லிட்டே வர்றாரு. அப்படிதான் ஒரு முறை கோவை குண்டு வெடிப்பு கோயில் குண்டு வெடிப்பு மதுரை பக்கத்துல ஏதோ ஒரு கோயில் குண்டு வெடிப்பு தொடர்பா, ஏன்னா இந்த இன்சிடென்ட் வந்து கோவை குண்டு வெடிப்புக்கு பிறகு நடந்த சம்பவம்ன்றதுனால வந்து அந்த நேரத்துல வந்து அங்குள்ள இஸ்லாமியர்கள் நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்க, கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. ஆனா இவர் வந்து அந்த அந்த அவங்கள போய் சிறையில சந்திச்சு அந்த இஸ்லாமியர்களை தகவல் சேகரிச்சு இது வந்து உண்மைக்கு புறம்பானது அப்படின்ற ஆதாரபூர்வமா அப்படின்ற தகவலை சேகரிச்சு பத்திரிகையில் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து நேரா அவருக்கு வந்து சின்ன குத்துசி ஒரு கலைஞருடைய நண்பர், இவர் மனாவுக்கும் வந்து நெருங்கிய நண்பர்ன்றதுனால அவர் மூலயமா வந்து கலைஞருக்கு தகவல் சொல்லி அப்போ வந்து அசம்பிளி நடந்துட்டு இருந்த நேரமும் அங்கே அசம்பிளியில் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அசம்பிளிலே அறிவிச்சிருக்காரு. இதுபோல் அந்த மதுரையில் நடந்த கோயில் குண்டு வெடிப்புக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற ஆதாரபூர்வமான தகவல் இவர் சேகரிச்சிருக்கு. அதை வச்சு அங்கே அசம்பிளியிலும் பேசியிருக்காரு கலைஞர். அதுக்கப்புறம் வந்து அவங்க இஸ்லாமியர்களை விடுதலை பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடக்காம இருந்தால் அது பெரிய மத கலவரமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்குன்றதையும் அவர் இந்த நூலில் பதிவிடுறாரு. ஏன்னா அது இந்த கோவை குண்டு வெடிப்பு அந்த சமயத்தில் நடந்துன்றதுனால பெரிய கலவரமாக நடந்திருக்கும். இது நான் ஒரு பத்திரிகையாளனா என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சமூகம் சார்ந்த அக்கறையின் மேலே நான் இதை உடனடியாக கலைஞருக்கு அதுக்கு நண்பர் குத்துசி சின்ன குத்துசி மூலமா கலைஞருக்கு அது கொண்டு போய் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததுனால வந்து ஒரு மத கலவரம் நடக்கிறத தடுத்த எனக்கு ஆத்ம திருப்தி இருக்கு அப்படின்ற தகவலையும் அவர் அந்த நூலில் பதிவு பண்ணியிருக்காரு. இதுபோல் நிறைய விஷயங்களை அவர் சொல்லிட்டே வராரு. விளக்கமாக நல்ல சொல்ல முடியல. அதே போல் கொல்லிமலையில் உள்ள மலைவாழ் மக்களை சந்திக்க போயிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே
ஒரு பாலியல் சார்ந்த நோய், அங்குள்ள எல்லா கிராமங்கள் அந்த மக்களுக்கும், அந்த மலைவாழ் மக்களுக்கும் எல்லாருக்குமே பரவி இருந்திருக்கு. அது காலில் புண்ணு இந்த மாதிரியான ஒரு மொத்தமா உடல் முழுக்க நிறைய புண்ணு இந்த மாதிரி பட்டு அந்த கிராமமே அந்த மாதிரி இருக்கிறப்ப இவர் போய் அதை செய்தியா சேகரிச்சு வெளியிட்டிருக்காரு. அப்போ வந்து ஆளுங்கட்சியா இருந்த ஆளுங்கட்சி வந்து மிரட்டி இருக்கு, இந்த தகவல்லாம் நீ வெளியில கொண்டு வராத அப்படின்னு. ஆனா அதையே மீறி அவர் வெளி கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து அங்க போய் இந்த மருத்துவ முகாம்கள்லாம் நடத்தி அங்குள்ள மக்களை அதுல இருந்து மீட்டு இருக்காங்க. இவர் அங்கெல்லாம் போய் மெனக்கிட்டதான் போயிருக்காரு, அதாவது அந்த சொந்த காசுல போய் அங்க தங்குறது. மலை இப்ப நிறைய வசதிகள் இருக்கு, நம்ம சார்ந்த ஊடக நிறுவனங்களே வந்து வாகனங்களோ உணவு இந்த மாதிரி தங்குற இடம் ஏற்பாடு எல்லாம் பண்றாங்க. ஆனா அப்ப இவர் எழுதுற அந்த 70-80கள் காலகட்டத்துல வந்து அந்த மாதிரியான வசதிகள் இல்லாத நேரத்துல கூட இவர் அந்த அளவுக்கு முயற்சி எடுத்து, இப்ப இந்த இன்சிடென்ட் சொல்றப்போ கொல்லிமலையிலே 3 நாள் தங்கியிருந்தா சொல்றாரு, அங்க மலை கிராமத்திலே அவங்களோட இருந்து அவங்க கொடுக்குற அந்த உணவுல சாப்பிட்டு அங்கேயே தங்கி அங்க இருந்த இன்சிடென்ட் மொத்தமா தகவல்களை சேகரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இங்க வந்து இந்த தகவலை சொல்லி அதுக்கப்புறம் மருத்துவ முகாம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய மிரட்டல்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றதையும் அவரு சொல்லியிருக்காரு. அப்படி வந்து சில நிகழ்வுகளை சொல்றப்போ வந்து அவ்வளோ மெனக்கெட்டு பல கஷ்டங்கள் பட்டு செய்தி சேகரித்து கொண்டு வந்தாலும் ஆளும் தரப்போ இல்லை அந்த நிர்வாக தரப்புல இருந்தோ வந்து சரியான ஒத்துழைப்பு இல்லாததுனால அந்த செய்திகள் வெளிவராமல் போனதையும் சில இடங்களில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நெல்லைக்கு அருகில் உள்ள ஒரு கோயிலில் வந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான சிலைகள்லாம் கடத்தியிருக்காங்க. இவர் போய் அது அங்கே அந்த நேரத்தில் எதத்தமாக போனாரான்னு தெரியல, தகவல் தெரிஞ்சு அந்த தகவல் சேகரித்து அந்த கடத்தின கார் நம்பர் கார் என்னும் உட்பட யார் யாருன்றதெல்லாம் அப்போ ஃபோட்டோ இல்லைன்றதுனால எழுத்து மட்டும்தான், அந்த மாதிரி தகவல்லாம் சேகரிச்சுட்டு வந்து கொடுத்தாலும் வந்து அங்கே எந்த பத்திரிகையும் மென்ஷன் பண்ணல வேணாம்னு நினைக்கிறாரு. அந்த பத்திரிகையில வெளியிட காணும். அதுக்கு என்ன காரணம்னா ஆளுங்கட்சி பகச்சிக்க வேணாம் அந்த மாதிரியான இதெல்லாம் சந்திச்சிருக்காரு இவர், விஷயங்களை சொல்லிட்டே வர்றாரு. இந்த திண்டுக்கல் பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு, அப்போ வந்து தண்ணி பஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு, அந்த தண்ணி பஞ்சத்தை பற்றி எழுதியிருக்காரு. அப்பயும் வந்து ஆளுங்கட்சி நிறைய மிரட்டல்லாம் வந்திருக்கு கிராமத்தில் வந்து, ஏன் இந்த மாதிரியான புய் தகவல்லாம் சேகரிச்சுட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஆளுங்கட்சிக்கு எதிரான தகவல்லாம் ஏன் போடுறீங்கன்னு நிறைய மிரட்டல்லாம் வந்திருக்கு. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் அங்கே போய் தகவல் சேகரிச்சுட்டு வந்து இதெல்லாம் அதே போல் இந்த செய்தி சேகரிக்க போறப்ப என்னென்ன சிக்கல்லாம் ஏற்படுதுன்றதையும் வந்து இந்த நூலில் சொல்லியிருக்காரு. இதுதான் அந்த மலைவாழ் கிராமங்களுக்கெல்லாம் போடுறப்போ ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு தங்கறதுக்கோ அந்த பூச்சி கடிகளுக்கு மத்தியில் இருக்கிறது, சரியான உணவு இல்லாமல் இருக்கிறது, அவங்க ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கிறது, யாரோ என்னமோன்ட்டு ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்து இவருக்கு சரியான சாப்பாடு தங்குற இடம் கிடைக்காம இருந்த சிக்கல்கள்லாம் அவர் பதிச்சுட்டே வர்றாரு. அப்படி அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்புகளுக்கும் ஒரு தனி சலூனும் மற்ற வகுப்புன்னு இருக்கும் ஒரு தனி சலூனும் வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. அதை தட்டி கேட்க போன இவரோட நண்பர் ஒருத்தரை கையை வெட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் அந்த பத்திரிகைகளில் கொண்டு வந்து இந்த தீண்டாமை கிராமங்கள் அப்படின்ற தலைப்பில் வந்த பிறகு அதுக்கப்புறம் அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து அந்த தீண்டாமல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த இன்சிடெண்ட்டையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல் மதுரையில் வந்து பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி அந்த பிரச்சனை சாதி பிரச்சனை இருந்தப்போ இவரும் வந்து அங்கே போய் செய்தி சேகரிக்க போனப்போ இவர் மீது தாக்குதல் நடந்திருக்கு, உள்ளவே அனுமதிக்க இல்லை. ரெண்டு கிராமங்கள் சரிதம், நீங்கள் வந்து அந்த சாதியை சேர்ந்தவரா, நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக எழுதுவீங்க அப்படின்ட்டு அங்கேயும் அடித்து விரட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இவர் கேமராமேனையும் அந்த தகவலையும் பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல் இன்னொரு தரப்பு அந்த கீரிப்பட்டி போகிறப்பையும் இன்னொரு தரப்பும் வந்து அதே போல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் இவ்வளோ சிக்கல்களையும் தாண்டி தான் வந்து ஒரு இந்த மாதிரி செய்திகளை சேகரிக்கிறதோ பதிவு பண்ணுறதோ அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதோ பண்ணியிருக்காரு.
அதே போல இன்னொரு தகவலையும் அவர் பதிவு செஞ்சிருக்காரு. இதுல தன்னோட செய்தி மூலயமா என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற பட்டியல தான் இதெல்லாம் வருது. மதுரை பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துல காதல் விவகாரத்துல, அதாவது வேறு சமூகம் காதல் விவகாரத்தினால வந்து அந்த பையனுக்கு வந்து ஆசிட் வீசிடுறாங்க. அந்த ஆசிட் வச்சு அப்புறம் அந்த பொண்ணையும் வந்து தனியாக பிரித்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரு அந்த செய்தியை சேகரித்து பதிவிட்டு அடுத்த வாரமே வந்து இது எல்லா பத்திரிகைகளும் வர ஆரம்பித்த உடனே இந்த அந்த சமாதானமாகி அந்த ஆசிட் வீழ்ச்சப்பட்ட அந்த உதய சுரேன்ற அந்த பையனுக்கே வந்து அந்த பொண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த தகவலையும் அவர் பதிவு வைக்கிறார். அதாவது வெறும் செய்தியாளராக பத்திரிகையாளராக மட்டும் இல்லாமல் அது என்னென்ன மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கின்ற அந்த ஆத்ம திருப்திக்காக எவ்வளோ தகவலையும் அவர் சொல்லிட்டே வர்றாரு. வெறும் பத்திரிகையாளராக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக ஆர்வலராகவும் நிறைய இடங்களில் செயல்பட்டுருக்கிறது தான் இதழ் மூலிமா தெரிய வருது. அதேபோல் ஓமன் நாட்டில் வந்து இங்கே இங்கேருந்து வேலைக்கு போன இளைஞர்கள் அங்கே போயிட்டு எந்த மாதிரியான கஷ்டங்கள் படுறாங்க அப்படின்றது ஒரு நண்பர் மூலிமா கேள்விப்பட்டு இங்கேருந்து ஓமன் நாட்டுக்கு போகிறாரு இன்னொரு நண்பரோட உதவியோட. அங்கே வந்து ரொம்ப கட்டுப்பாடுகள் அதிகமாக ஓமன் நாட்டில், எழுத்து சுதந்திரத்துக்கு எந்த அங்கே அப்படியே ஒரு இல்லாத ஒரு நாடு அது ஓமன் நாடுன்றது. எந்த கருத்தையும் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது, பேச முடியாது அப்படின்றப்போ அவர் எல்லாத்தையும் தாண்டி அங்கே பல கஷ்டப்படுற அந்த இளைஞர்களை மீட்டுட்டு வரணுன்றதுக்காகவே வந்து அங்கே போகிறாரு. அங்கே உள்ளவங்களும் எச்சரிக்கிறாங்க, இங்கேருந்து போய் அங்கே அதிகாரத்தில் உள்ளவங்களும் பரவாயில்ல அப்படின்ட்டு இவர் போயிட்டு அங்கே தகவல் சேகரித்து முகாமில் அப்போ பார்த்தோன்னா 27,000 பேர் அங்கே இருந்ததா இவர் பதிவு பண்ணியிருக்காரு அந்த தகவலை. அங்கே வந்து இங்கேருந்து பட்டதாரி இளைஞர்கள் கூட்டிகிட்டு போட்டு வேறு வேலைக்கு கொண்டு போகிறான்னு போய் சேர்த்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து ரொம்ப மோசமாக அந்த படங்களில் காட்டுற மாதிரி தான் தேர்வு பெறுறது, கூட்டுறது, கழிவறைகளை சுத்தம் பண்ண பயன்படுத்துறது அப்படின்ற மாதிரி மற்ற எல்லா வேலைகளுமே பயன்படுத்தி அங்கே செஞ்சுருக்காங்க. அதுபோல் இருந்த 27,000 இளைஞர்களை மீட்டுட்டு வர்றதுக்காக போராடிருக்கேன். ஏன்னா எவ்வளோ பேர் கொண்டு வந்தாங்கன்ற அப்படியே விட அங்கே என்ன மாதிரியான மாற்றம் நடந்திருக்குன்னா, இந்த தகவலை வந்து அப்போது குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் வரைக்கெல்லாம் இவர் கொண்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அங்கே ஓமன் நாட்டில் வந்து அங்குள்ள இந்திய தூதரகத்தில் வந்து தமிழர் ஒருத்தரை வந்து அங்கே நியமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள இளைஞர்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்றத அந்த தூதரக அதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன இது மூலயமா அவர் என்ன சொல்லுவார்னா, அதுதான் ஒரு செய்தியாக மட்டும் இல்லாமல் அது என்ன மாதிரியான மாற்றத்தை அங்கே நிகழ்த்தி இருக்கு அப்படிங்கிறது தான். தன்னுடைய அந்த எழுத்து மூலயமா, தன்னுடைய செய்தி மூலயமா தான் அங்கே வந்து ஓமனில் உள்ள இந்திய தூதரகத்தில் ஒரு தமிழரை நியமிச்சிருக்காங்க. அது மூலயமா அங்கே உள்ளவர்கள் வந்து எளிதாக பேசி அந்த அவங்கள மீட்டுட்டு வர்றதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காரு. அதே போல் இவர் போகிற பல இடங்களுக்கு வந்து அப்போது அந்தளவுக்கு வசதி இல்லாத காலகட்டத்திலே வந்து சைக்கிள்லேயும் வாடகை சைக்கிள்லேயும் நடந்துமே போய் பல இடங்களை செய்தி சேகரித்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதுபோல் தான் அந்த பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி போகிறப்பெல்லாம் இவங்க மேலே மண்ணை வாரி தூத்தி கல்லெல்லாம் அடிச்சிருக்காங்க. இவரையும் கேமராமேனையும் பத்திரிகையாளர் மனாவையும் கேமராமேனையும் ஃபோட்டோகிராஃபர் அப்போ இது எல்லாத்தையுமே அவர் கடந்து தான் போய் தகவல்களை சேகரிச்சுட்டு வந்திருக்காரு, செய்தி சேகரிச்சுட்டு வந்து செய்தியாக வெளியிட்டிருக்காரு. இது வெறும் சம்பளத்துக்காக மட்டும் இல்லாமல் அதனால் ஏற்படுற அந்த மாற்றத்தை அந்தளவுக்கு உணர்வுபூர்வமாக உணர்ந்ததுனால தான் இவ்வளோ தூரத்துக்கெல்லாம் அவர் பதிவு பண்ணிகிட்டே வர்றாரு இதெல்லாம். அதே போல் வேடச்சந்தூர், திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு போய் தண்ணீர் பிரச்சனையை பற்றி எழுதியிருக்காரு. அப்போ ஆளுங்கட்சியில் வந்து மிரட்டி இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி தகவல் செய்கிறீங்கன்னு. இன்னொரு கிராமத்துலேயும் போய் பேசுகிறப்ப வந்து, அதாவது அப்போ ஆளுங்கட்சி அங்குள்ள மக்களை மிரட்டி இருக்காங்க. எப்படின்னா ஓட்டு கேட்க போகிறப்போ ஓட்டெல்லாம் போட முடியாது, எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறப்போ நீங்கள் உசுரோடு இருக்கீங்களே அதுக்காக வந்து ஓட்டு போடுங்க, இல்லைன்னா நீங்கள் செத்துருவீங்க எல்லாரும் அப்படின்னு அப்போ உள்ள ஆட்சியாளர்கள் அந்த அங்கே உள்ள ஆட்சியாளர் ஒருத்தர் மிரட்டினால இவர் வந்து செய்தி சேகரிச்சுட்டு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு அதெல்லாம் வந்து மிரட்டலாகவும் வந்திருக்கு, ஏன் இந்த மாதிரி தகவல்லாம் நீங்கள் போடுறீங்கன்ட்டு.
இப்போ நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு நிறைய அதுக்கான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத பத்திலாம் ஒரு இந்த நூல் ஊடகம் யாருக்கானதுன்ற நூல்ல எல்லாம் பதிவிட்டிருக்காரு. ஒரு பத்திரிகையாளரா இவர் சந்திச்ச சிக்கல்கள் என்னென்ன அப்படின்றத பத்தியும் வந்து நிறைய சொல்லிட்டே வர. இதுக்கு வந்து ஆரம்ப காலத்துல பாரதியிலேருந்தே ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு முன்னாடிலேருந்தே நிறைய பேரை எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர் என்னெல்லாம் சிரமப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து வரிசையா பதிவு பண்ணிட்டே வர்றாரு. பாரதியை சொல்றப்ப வந்து பாரதி எட்டயபுரம் மகாராஜா ஒரு முறை எட்டயபுரம் மகாராஜாவை போய் பார்த்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு வர்றப்ப வந்து அவங்க மனைவி பார்த்துட்டு வர்றப்ப வண்டி இல்லை, ஒரு வண்டி நிறைய நிறைய மூட்டைகள்லாம் கொண்டு வராங்க. பாரதி கொண்டு வர்றாரு, இறக்கி வச்சுட்டு அவர் உள்ளே போனப்போ அவங்க மனைவி செல்லம்மா வந்து அவளோட போயிட்டு வண்டியில் எத்தனை மூட்டைகள் இருக்கு, நிறைய எட்டயபுரம் மகாராஜா வந்து நிறைய பரிசு பொருள் நல்லா நிறைய கொடுத்துருப்பாரு, புடவை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படின்ட்டு ஆவலாக போய் பார்க்குறப்ப அந்த வண்டி நிறைய இருந்த மூட்டைகள் எல்லாம் பிரித்து பார்த்தீங்கன்னா நூல்கள் தான் இருந்திருக்கு. அத்தனை மூட்டைகள்லையும் அவர் மகாராஜா பணம் கொடுத்தாலும் இவர் வர்றப்ப வந்து எல்லாத்துக்குமே வந்து புத்தகங்களாக வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்ற அந்த ஆதங்கத்தை செல்லம்மா சொல்கிறாங்க. நான் அவளோட போய் பார்த்தேன் என்னென்ன இருக்கும்ன்ட்டு, தேவையான வீட்டுக்கு தேவையான உணவு மற்ற இதெல்லாம் இருக்குன்ட்டு நான் பெரும் அவளோட போய் பார்த்தேன், ஆனால் எனக்கு ஏமாற்றம் தான் வந்துச்சு அப்படின்ற அந்த தகவலை பத்திரிகையாளர் அவங்க குடும்பம் சார்ந்து எப்படிலாம் விசப்பட்டுருக்காங்கன்றத வரிசை எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரப்ப இதையும் சொல்றாரு. இவ்வளோ இவர் சந்திச்ச நிறைய தாக்குதல்களையும் இப்போ இந்த பதிவு பண்ணிட்டே வர்றாரு. அதுபோல் வந்து திருச்சியில் உள்ள ஒரு இலங்கை அகதிகள் முகாமுக்கு போய் தகவல் சேகரிக்க போறப்ப வந்து அங்கே உள்ள அகதிகள் வந்து இவரை ஒரு உளவாளியாக நினச்சி அங் உடனே அடித்து தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய காயம்லாம் நடந்திருக்கு இவருக்கு. அந்த நேரத்தில் இப்போ உடனே அங்கேருந்து துக்ளக்கில் பணியாற்றி கொண்டு இருக்க அந்த நேரம் தான், அப்புறம் துக்ளக் ஆசிரியர் சோகத்தை சொல்லி அங்கேருந்து காவல்துறை போய் அதுக்கப்புறம் மீட்டிருக்காங்க. இல்லைன்னா அவர் அங்கேயே அந்த அகதிகள் முகாம்குள்ளே நல்லா பாதிக்கப்பட்ட நிலையிலே இருந்திருப்பாருன்ற இதை தகவலையும் பதிவு பண்ணுறாரு. அதே போல் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது இரவு நேரத்தில் வந்து இங்கேருந்து சைக்கிளில் போய் சுபாஷ் சுந்தரம்ன்ற ஃபோட்டோகிராஃபர் தான் இவரும் போயிருக்காரு. அப்போ இரவு நேரத்தில் இங்கேருந்து ஐ மீன் சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புதுரைக்கால் அந்த சைக்கிள்லேயே போனதாக சொல்கிறார் சுபாஷ் சுந்தர் ஃபோட்டோகிராஃபரோட. அந்த தகவலையும் அவர் போய் பதிவு பண்ணியிருக்காரு. அவ்வளோ கஷ்டங்கள்லாம் தாண்டி தான் வந்து ஊடகத்துறையில் நிலச்சிருக்க சொல்கிறார். அப்போ வந்து விசாரணையெல்லாம் நடந்திருக்கு இவர் மீதும், இவர்கிட்டையும் விசாரணை நடந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்க என்ன எழுதுனீங்கன்றத தொடர்பாகவும் அந்த அதையும் வந்து சொல்லியிருக்கு இந்த ஊடகம் யாருக்கானதுன்ற நூலில் பதிவு பண்ணியிருக்காரு. அதேபோல் கலைஞர் கைது செய்யப்பட்ட இரவு என்ன நடந்தது அப்படின்ற தகவல்களை பதிவு பண்ணும்போது அப்போ இருந்த ஆட்சியாளர்கள் வந்து கலைஞரை கடுமையாக தாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் அங்கே போய் செயல்பட்டுருக்காங்கன்றதே பதிவு பண்ணுறாரு. அப்போ வந்து அது அந்த வீடியோ எதுலேயும் வெளியே செய்தியாக வந்தாலும் வீடியோ விஷுவலாக வந்து எதுலேயும் வெளிவரக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு இருந்திருக்காங்க ஆட்சியாளர்களும் காவல்துறை சார்ந்தவர்களும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இவர் அங்கே இருந்தப்போ அந்த டேப்பு அந்த விஷுவல் எடுத்த டேப்பை இன்னொரு நண்பர் வழக்கறிஞர் கேஎஸ் ராதாகிருஷ்ணன் மூலிமா இங்கே சன் டிவி கொண்டு வந்து சேர்க்குற அந்த கடமையும் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் தான் அது சன் டிவியில் வெளியாகி பெரிய பரபரப்பை பிரச்சிச்சு. அந்த விஷுவல் வெளிவரக்கூடாதுன்னு நிறைய அப்போ ஸ்ட்ரிக்டான ஆர்டர்லாம் ஆளுந்தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டாலும் அதெல்லாம் மீறி இங்கே கொண்டு வந்து சன் டிவியில் சேர்க்குற அந்த கொண்டு சேர்த்ததையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி பல விஷயங்களை அவர் இந்த நூலில் சொல்லிட்டே வரப்போ ஒரு நேர்காணல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத பற்றி கூட அந்த தலைப்புலையும் அவர் அந்த கட்டுரையை எழுதியிருக்காரு. அதாவது இதில் படித்து கேட்டாமல் நான் படித்து உணர்ந்ததை மட்டும் நான் என்னோட நடையில் நான் சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ இந்த சிரமப்படுறதா இருக்கு. அதாவது மக்களோட மக்களாக இயல்பாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அவர் பதிவு பண்ணுறார். ஒரு நேர்காணல் எப்படி இருக்கணும், செய்தி சேகரிக்க போகிற இடத்த கூட எந்த ஒரு சிக்கலான இடங்கள்ல கூட வந்து நம்ம அவங்களுக்கு நெருக்கமானவங்களா உணர வச்சா மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து இயல்பான விஷயங்களை வாங்க முடியும் அப்படின்றத சொல்றாரு இவர்.
ஒரு போராட்டம் நடக்கிற இடத்த போய் அந்த போராட்டம் தொடர்பாக செய்தி சேகரிக்க போறப்போ நாமளும் அவங்களோட தரையில உட்காந்து போராடணும், அவங்க கூட உட்காந்து அவங்க கூட இயல்பா வந்து பேசினாதான் அவங்க எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க அப்படின்ற தகவலையும் அவரு பதிவு பண்றாரு. இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டு வர்றாரு. ஒவ்வொரு ஆளுமைகளுடையும் அவருக்கு நெருக்கமான பழக்கங்கள் இருந்திருக்கு. டி ராஜநாராயணன், ஜெயகாந்தன், பிரபஞ்சன், இப்படி ஒவ்வொரு சுந்தர ராமசாமி, இப்படி அவங்களுடைய தனிப்பட்ட இயல்பான குணங்கள் எல்லாம் வந்து ஒரு ஒவ்வொரு முறையும் அவங்களை சந்திக்கிறப்ப எந்த மாதிரி நடந்து அவங்களுடைய தனிப்பட்ட குணங்கள் என்ன, அவங்க வெளி உலகத்துக்கு எப்படி இருக்காங்க, உள்ளுக்குள்ளார ரொம்ப இயல்பான குணத்தோட எப்படி இருக்காங்கன்ற அந்த விஷயத்தையும் வந்து இந்த நூலில் பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக ஜெயகாந்தனுடைய அந்த நேர்காணல், அப்போ இவர் நெருங்கி பழகிறப்போ, நேர்காணலுக்காக நெருங்கி பழகிறப்போ நடந்த அந்த இன்சிடென்ட் எல்லாம் கூட அவர் அந்த நூலில் பதிவு பண்ணியிருக்காரு. பொதுவாக ஜெயகாந்தனாலே வந்து அந்த தர்ஜனை ரொம்ப கோபக்காரர் அந்த மாதிரியான பதிவுகள் தான் எல்லாருக்குமே தெரியும். எடுத்தாலும்னா அவர் எப்படி இருந்தாலும் வந்து கோபக்காரர் அப்படின்ற அந்த துணியில தான் வந்து அவர் எல்லாருக்குமே தெரியும். அப்படின்றப்போ இவர் தனிப்பட்ட முறையில் அவர் எவ்வளோ பெண்மையானவர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப இயல்பாக பதிவு பண்ணுறாரு. ஒரு முறை நேர்காணலுக்காக போகிறப்போ ஜெயகாந்தன் கிட்ட மழையில் நனைஞ்சிட்டு போயிருந்திருக்கார். அப்போ இதெல்லாம் 80கள் அப்படி அந்த காலகட்டத்தில் இருக்குதுன்றார். அவர் ரொம்ப குழந்தைத்தனமாக உள்ளே கூப்பிட்டு வச்சு துண்டெடுத்து தள்ளலாம் தோட்டி விட்டு ரொம்ப அந்யோன்யமாக பழகினார் அப்படின்ற தகவலையும், அதுக்கப்புறம் தான் நான் இயல்பாக அவர்கிட்ட பேச முடிஞ்சது, ரொம்ப நெருக்கமாக பழக முடிஞ்சது, அந்த ஒரு அந்யோன்யத்தை உணர முடிஞ்சது அப்படின்றதையும் அவர் நிகழ்ச்சியாக பதிவு பண்ணுறாரு. ஒரு பத்திரிகையாளனாக இருந்து அதே போல் கி ராஜநாராயணன் கிட்ட நெருங்கி பழகிறப்போ என்ன நடந்ததுன்ற சொல்கிறப்போ ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாரு. இவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் அது போல தான் இவரும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் அங்கே வெயிட் பண்ணுறப்போ வேற ஒரு பத்திரிகையில இருந்த வந்தவர் வந்து வெறும் கேள்விகளை மட்டும் தயார் பண்ணிட்டு வந்து அந்த கேள்விகளை பார்த்து பார்த்து வந்து கேள்வி கேட்டிருக்காரு, இந்த மாதிரி அம்மே அப்படின்னு. அந்த கேள்விகள் கேட்குறப்போ ஒரு நூலை பற்றி கேட்குறப்போ ராஜநாராயணன் கேட்டிருக்காரு, இந்த நூல் நீ முதல்ல படிச்சிருக்கியா அப்படின்னு. இல்லை நான் படிக்கலை அப்படின்னு சொன்னவனே முதல்ல இந்த நூலை படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படிச்சுட்டு வான்னு சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த கேள்விகளுக்கும் அதே போல தான் கி ராஜநாராயணன் கேட்ட எந்த கேள்விக்குமே இந்த பத்திரிகையாளருக்கு அவர்கிட்ட எந்த பதிலும் இல்லை. அப்புறம் வந்து அவர் அனுப்பிட்டுருக்காரு கி ராஜநாராயணன், முதல்லாம் இதுக்கெல்லாம் தயார் பண்ணிட்டு வா, வெறும் யாரோ எழுதி கொடுக்குற கேள்விகளை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் பேசுறப்ப வந்து இவர் பேசுறப்ப இவர் ஆரம்பத்துல இருந்து ராஜநாராயணனுடைய நூல்களை என்னென்ன நூல்கள் எல்லாம் படிச்சிருக்காரோ அந்த நூல்களை வரிசையா சொல்லி அதில் உள்ள விஷயங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவரு இயல்பா பேச ஆரம்பிச்சுட்டாராம் கி ராஜநாராயணன். அந்த ஒரு பக்குவத்தை சொல்றாரு, ஒரு நேர்காணல் பேட்டி எடுக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி இயல்பா இருக்கணும், அப்பதான் அவங்க கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வாங்க முடியும், ஒரு நெருக்கமான உணர்வை அவங்க உணர வச்சாதான் நமக்கு தேவையான விஷயத்த அதை தாண்டியுமே அவங்களால தர முடியும்ன்ற விஷயத்தையும் வந்து அவரு பதிவு பண்றாரு. இதே போல ஜெயகாந்தனுடைய பிரபஞ்சன் கூட அறையில தங்கிட்டு இருந்த அந்த அனுபவத்தையும் அவரு சொல்றாரு. ஆரம்ப காலங்கள்ல மதுரையில இருக்கிறப்போ பிரபஞ்சனோட இங்க சென்னையில இருக்கிறப்போ பிரபஞ்சன் கூட அறைய தங்கிட்டு தங்கியிருந்தோம். அப்பெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட காலம், வீட்டுல இருந்து 500 ரூபா மணி ஆர்டர் வந்தாலும் மாசத்துக்கு, அதை வச்சுதான் ரெண்டு பேருமே வந்து நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம் சாப்பாட்டுல இருந்து எல்லாத்தையுமே அப்படின்ற தகவலை பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி பல விஷயங்களை அந்த நூல்களில் அப்படி சொல்லிட்டே வர்றாரு. அப்படியே
அதே போல இன்னொரு பதிவையும் அவர் போட்டிருக்காரு. என்னன்னா, இந்த நூல்ல வீரப்பனை தேடும் போது அங்க அங்குள்ள கிராமங்களை சேர்ந்த மக்களை அதிரடி படையினர் எந்த மாதிரியான துன்புறுத்தல்களுக்கெல்லாம் ஆளாக்குனாங்க, அது வந்து வெளியில தெரியவே கூடாதுன்னு அரசாங்கம் எந்த அளவுக்கெல்லாம் தடுத்துச்சு அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. அங்குள்ள மக்கள் பிறப்புறுப்புகளை கிளிப்பு போட்டப்பட்டு மின்சாரம் பாய்ச்சி அந்த கொடுமைப்படுத்தினதெல்லாம் இவர் போய் நேரில் போய் போய் பார்த்து அதெல்லாம் எழுதிட்டு வந்து அப்போ வந்து அதை வெளிவரக்கூடாது, இந்த மாதிரி தகவல்கள் வெளிவரக்கூடாது அப்படின்னு ஆளுங்கட்சி எந்த மாதிரிலாம் சிக்கலை கொடுத்தது அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதுபோலதான் நிறைய தாக்குதலும் நான் சந்திச்சிருக்கேன். தாக்குதலும் மிரட்டப்படுவதும் பலமுறை ஊடக செயல்பாட்டின் ஒரு பகுதியாகவே மாறி போனதைப் போல நடந்திருக்கின்றன. ஆளும் கட்சி ஒன்றின் பேரணியில் நடந்த அபத்தங்களை படம் பிடித்த போது சாலையிலேயே தாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற பதிவும் சொல்லியிருக்காரு. சாதிய மத தலைமைகளுடன் இவரு நாத்திகவாதியா இருக்கிறதுனால கேள்விகள் அந்த மாதிரி கேட்டிருக்காரு. மத தலைவர்கள் எந்த மத தலைவர்களையும் கேட்கிறப்போ அவங்க வந்து அதுக்கப்புறம் பின்னணியில இருந்து மிரட்ட இருக்கிறதையும் சொல்லியிருக்காரு. இது தொடர்ந்து பண்றப்ப இவங்க குடும்ப சார்ந்தவங்களையும் மிரட்டினதை இவர் பதிவு பண்ணியிருக்காரு. யாருன்றத மென்ஷன் பண்ணாம கௌரி லங்கேஷ் போல உன்னையும் கொலை பண்ணிடுவோம், எங்க மதத்துக்கு எதிராக நீ செயல்படக்கூடாது, எந்த செய்தியும் போடக்கூடாதுன்னு மிரட்டினதையும் அவர் அந்த பத்திரிகை இந்த நூல்ல பதிவு பண்ணியிருக்காரு. அதேபோல் நிறைய இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு எதிரான செய்திகள் மறைக்கப்பட்டதையும் வந்து சொல்லியிருக்காரு. மெனக்கெட்டு இவ்வளோ தூரம் போய் மூணு நாள் நாலு நாள் தங்கியிருந்து அந்த செய்தி சேகரிச்சுட்டு வந்தாலும் அது அப்போதைய ஆளுங்கட்சிக்கு எதிரான செயல்றதுனால அந்த மாதிரியான செய்திகள் வெளிவராம ஆளுங்கட்சி எந்த அளவுக்குலாம் பார்த்துச்சு அப்படின்ற தகவலையும் பதிவு பண்ணியிருக்காரு. அதுபோல தான் 85-87 காலகட்டங்களில் கிராமங்கள்ல எந்த அளவுக்கு தீண்டாமையெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றதுக்காக 1.5 மாசம் அலைஞ்சு ஒவ்வொரு கிராமமா போய் 1.5 மாசம் அலைஞ்சு அந்த சதவீதத்தோட இந்த கிராமங்கள் இவ்வளவு தீண்டாமை இருக்கு அப்படின்ற தகவலை சேகரிச்சுட்டு வந்து கொடுக்குறப்போ அதை வந்து அந்த நிர்வாகம் பத்திரிகை நிர்வாகம் வந்து பயத்தினால போடாம விட்டுருக்கு. இல்ல இது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கு, அது நம்ம பத்திரிகை மீது ஏதாவது தாக்குதல் நடக்கும் இல்லை தடை பண்ணுவாங்க அப்படின்றதுனால அந்த மாதிரி அந்த 1.5 மாசம் உழைப்பும் வந்து வீணா போச்சு அப்படின்றாரு. அதை தாண்டி சமூக மாற்றம் நிகழலை அப்படின்ற அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துறாரு இந்த கட்டுரைகள்ல. அதே போல நிர்வாகத்தில் இருக்கிற அந்த உயர் சாதியினர் ரொம்ப தலைமை பொறுப்பில் இருக்கிற உயர் சாதியினர் வந்து அடித்தட்ட மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற அந்த மாதிரியான செய்திகள் கட்டுரைகளை வந்து தவிர்த்திருக்கிறதையும் வந்து இந்த நூலில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நிறைய கிராமங்கள் இதே போலதான் தீண்டாமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போறப்போ அது வந்து நிர்வாகத்துக்கோ இல்லை தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கோ தெரியாம இது வேணாம் இது வேணான்னு நிறைய அந்த மாதிரியான செய்திகளை வந்து தவிர்த்திருக்காங்க. இவர் மெனக்கெட்டு எடுத்துன்னு போய் கொடுத்தாலும் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்திருக்காங்க. இதெல்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரில. அதுபோல் ஒவ்வொருத்தர் கூடயும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களையும் அவர் அதில் பதிவு பண்ணியிருக்காரு. நல்லக்கண்ணு, வைகோ, மூப்பனார் இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள்கிட்டையும் நிறைய நெருக்கமாக பழகினதை நேர்காணல்கள் எடுத்ததை ஒவ்வொரு இதில் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ உள்ள ஊடக தர்மம் எப்படி இருக்குன்றது சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது ஊடகம்ன்றது வலிமையான ஆயுதம் தான். ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், இப்போ உள்ளவர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றத ஒரு இடத்த பதிவு பண்ணும்போது கேக்கு மிகப்பெரிய வாளால் வெட்டுற அந்த யுக்தியை தான் இப்போ உள்ள ஊடகங்கள் பயன்படுத்துது. கேக்கு வெட்டுறது சாதாரண கத்தியோ இந்த பிளாஸ்டிக் கத்தியோ வச்சு கூட வெட்டலாம், ஆனால் வந்து பொதுவெளியில் ஒரு பெரிய கத்தி வாளால் வச்சு கேக்கு வெட்டுற மாதிரியானதான் அந்த மாதிரியான சூழல் தான் இப்போ உள்ள சூழல் இருக்கு. ஊடகங்கள் அந்த மாதிரி தான் எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு தெரியாம ஒரு சின்ன அந்த அதிகாரத்தை வலிமையான அந்த அதிகாரத்தை சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஊடகங்கள் பயன்படுத்துகின்றன அப்படின்ற தகவலையும் அவர் பதிவு பண்றாரு. ஊடகங்களை கட்டுப்படுத்துவது அரசா கார்பரேட் நிறுவனங்களா அப்படின்ற தலைப்புல எடுத்திருக்கிற கட்டணம் வந்து ரெண்டுமே வந்து இரட்டை பிறவிகள் போலதான். ஊடகங்களை கட்டுப்படுத்துறது வந்து அரசும்
கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் சேர்ந்து கட்டுப்படுத்து, மக்களுக்கான ஊடகங்கள்லாம் இப்ப இல்லை அப்படின்றது தான் வந்து இந்த நூலோட மையமாக அவர் சொல்லியிருக்கிறது. ஊடகங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் தான் இரட்டை பிறவிகளைப் போல கட்டுப்படுத்தப்படுகின்றன. சர்வதேச கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காகத்தான் இதில் முதலிடம். அவர்கள் அரசையும் கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள், ஊடகங்களையும் நவீன தொழில்நுட்பங்களையும் கூட தங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் அல்லது எதை படிக்க வேண்டும் என்பதை அவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்கள் உள்ளூரிலிருந்து தேசிய ஊடகங்கள் வரை எல்லாமே இந்த கட்டுப்பாடுகள் இந்த தலைப்பின் கீழே தான் வருது. வாசக பார்வையாளர்களின் மூளைகள் மட்டுமல்ல, ஊடகவியலாளர்களின் மூளைகளில் எந்தெந்த கார்ப்பரேட் நிறுவனங்களோ ரிமோட் கண்ட்ரோலை போல இயக்கி கொண்டிருக்கின்றன என்பதே சுடும் உண்மை. இதை ஒப்புக்கொள்கிற ஊடகவியலாளர்கள் மட்டுமே அவற்றில் பணிபுரிய முடியும். இதற்கு மேல் தனித்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி பேசினாலோ, மத ஆதிக்கம் பற்றி பேசினாலோ அவர்கள் அந்த நிறுவனங்களை விட்டு வெளியேறுகிற சூழல் உருவாகும். இதுதான் இப்போதைய ஊடக பொது விதி. தெரிப்பதற்கு சிரமமாக இருந்தாலும் நிலையாமைதான் இன்றைய ஊடக யதார்த்தம் அப்படின்றத சொல்றாரு. இப்பெல்லாம் ஊடகங்கள்ல இப்படிதான் இருக்கு. நாம பொது கருத்தை வச்சிருந்தாலும் ஆளுங்க தரப்பு என்ன நினைக்கிறதோ அதுதான் வந்து எல்லா ஊடகங்களையும் செயல்படுத்துது. அந்த ஆளுந்தரப்பை கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கு. அப்ப நம்ம சாதாரண மக்களுக்கான வெகுஜனங்களுக்கான ஊடகங்கள் வந்து இல்லவே இல்லை இப்போ உள்ள ஊடகங்கள் அப்படின்றதுதான் சொல்றாரு. அவர் இன்னொரு இடத்த பதிவு பண்றப்ப பாத்தீங்கன்னா, ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஊடகம் இப்ப இல்லை, இப்ப எல்லாம் மாறி போச்சு. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எல்லாமே ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த ஊடகவியலாளர்கள் தான் அப்ப இருந்தாங்க, ஆய்வு நோக்கில் தான் வந்து இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள ஊடகங்கள் வந்து அப்படி இல்லை அப்படின்றது தான் முதன்மையாக சொல்கிறாரு. வெறும் பொழுதுபோக்கு செய்திகளாக மட்டுமே இப்போ போடாமல் வீரியமான சமூக அக்கறையுள்ள செய்திகளை போடுற அந்த நிலை மாறிப்போச்சு, முன்ன இருந்த நிலைமை இப்போ இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம், சமூக உண்மை அப்படின்றது தான் இப்போ சொல்கிறாரு. அதுக்கு பல பேர் அப்போ உள்ள பத்திரிகையாளர்கள் பல பேரை வந்து அவர் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காரு. உதாரணமாக ரா கண்ணன், சௌபா இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் முன்னாடி இருந்தாங்க, அப்போ வந்து சமூக மாற்றத்தை மட்டும்தான் வந்து குறிக்கோளாக இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள ஊடகங்கள் அப்படி இல்லை, ஒரு இயல்பான ஈடுபாட்டோடு செய்கிற வேலையா இல்லை, எல்லாம் வந்து சம்பளத்துக்காக அப்படி தான் வந்து மாறிப்போச்சு. இன்றைய ஊடகங்கள் ஊடகத்துறை பணியாற்றும் எல்லாருமே இப்படிதான் மாறி போயிட்டாங்கன்றதையும் ஒரு சொல்கிறாரு. இப்படி பல தலைப்புகளில் சொல்லிட்டே வர்றாரு. அப்போ வந்து அதே போல் சென்சார் போர்டும் வந்து இப்போது யாருக்கானதுன்ற உண்மையும் ஒரு சொல்கிறாரு. சென்சார் போர்டு அதுவும் வந்து ஆளுந்தரப்புக்கோ இந்த மாதிரியான இதுக்கு மட்டும்தான் ஒத்துழைக்கிறது, சென்சார் போர்டு கூட ஊடகங்கள் மாதிரி தான் அப்படி சொல்றாரு. முன்னாடி இருந்த காலகட்டங்களில் எப்படியெல்லாம் சென்சார் போர்டு செயல்பட்டுருக்கு, இப்போ உள்ள சென்சார் போர்டு எப்படி செயல்பட்டு இருக்குன்றத அந்த கட்டுரையும் வந்து இந்த நூலில் இருக்கு. அதாவது ஆபாசமான வசனங்கள், இந்த மாதிரியான வன்முறை காட்சிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்றாங்க. ஆனால் அரசியல் பேசுகிற சமூக மாற்றத்தை அல்லது அந்த சுட்டி காட்டுற அந்த வசனங்களுக்கு வந்து தடை போடுறாங்க. இது வந்து அப்போ வந்து ஊடகங்கள் யாருக்கானது அப்படின்றப்போ அரசாங்கத்துக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக தான் மாறிப்போச்சு, மக்களுக்கானதா இல்லை. ஆபாசமான விஷயங்கள்லாம் பேசுகிறப்போ சமூக மாற்றத்தை சொல்கிற வசனங்களுக்கெல்லாம் தடை பண்ணியிருக்கிறத எந்த விதத்தில் நம்ம பார்க்க முடியுன்றதையும் வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு பழைய படங்கள்ல இருந்தெல்லாம் அவரு எடுத்து கட்ட சொல்லியிருக்காரு. ரத்த கண்ணீர் படத்துல வந்து எம்ஆர் ராதா பேசுற வசனத்தை போட்டு, அதாவது தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன் அப்படின்னு எம்ஆர் ராதா பேசுறதையும், அதை பிச்சு போடுறவர் வந்து தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கிற கோவிந்தன் உன் வினைய தீர்த்து வைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் வருது. அப்ப வந்து அதுக்கு பதில் சொல்லுவாரா, அப்பப்பா பிச்சை போடுற மக்களுங்க அறிவு வந்துருச்சுறப்பா அப்படின்ற டைலாக்லாம் அப்போ இருந்து, ஆனால் இப்போ அந்த மாதிரியான வசனங்கள் இல்லை. தமிழின் மிக மோசமான கொச்சை சொற்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படங்களில் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து பிஞ்சு மக்கள்கிட்ட குழந்தைங்க கிட்டலாம் போய் போய்
பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றதையும் சொல்றாரு. இந்த ஊடகங்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஒரு மனநோயாளியாக்குற அந்த சூழலுக்கு தான் கொண்டு போகுது அப்படின்ற அந்த தகவலையும் ஒரு இந்த நூலில் பதிவு பண்ணியிருக்காரு. ஊடகம் யாருக்கானது அப்படின்றதுல உயிரை வாங்கும் தொலைக்காட்சி விவாதங்கள் அந்த தலைப்புல தான் வந்து இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதுல ஊடகத்துறையில எந்த மாதிரியான ப்ரெஷர் இருக்கு, எந்த மாதிரியான செய்தி வெளியிடணும் வெளியிடக்கூடாது அப்படின்னு ப்ரெஷரை கொண்டு வந்து இதனால சில பேர் வந்து தற்கொலைக்கு முயன்றதும் இருக்கு, சிலர் அந்த அந்த அலுவலகங்களை இறந்திருக்காங்க அந்த தகவலையும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது முன்ன இருந்த ஊடகங்கள் வந்து அதுக்கான சுதந்திர வெளியோட சமூக அக்கறையோட இருந்து அப்ப இருந்த ஊடகங்கள், ஆனா இப்போ சமீபமா 2000 இந்த இதுக்கு அப்புறம் வந்து 2010 அப்புறம் எல்லாம் வந்து ரொம்பவே மாறி போச்சு ஊடகங்கள். ஒரு சமூக அக்கறை இல்லாம இருக்கிற நிலைதான் இருக்கு, முற்றிலுமா சொல்லல மொத்தமா இல்லைனாலும் வந்து சமூக அக்கறை வந்து குறைஞ்சு போச்சு. ஊடகங்கள் வந்து அக்கறை இல்லாம தான் இருக்கு, நிர்வாகத்துக்காகவும் அரசுக்காகவும் இப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருக்குன்ற தகவலை அவர் பதிவு பண்ணியிருக்காரு இந்த நூல் முழுக்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு, அதுக்கு அங்கங்க நிறைய அறிஞர்களுடைய கோர்ஸ்லயும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. பாதுகாப்பு இருப்பதாக ஒரு அரசாங்கம் உணரும் போதுதான் கருத்து சுதந்திரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பெர்ட்ரண்ட் ரசலின் வரிகளை சுட்டி காட்டிலாம் ஊடகங்கள் பத்தி பேசுறப்ப அவரு பேசியிருக்காரு. நிறைவா அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அதுதான் கையில் இருக்கிற கத்தி போன்றதுதான் வந்து ஊடகம், அதை வச்சு பலாப்பழத்தையும் வெட்டி பலருக்கு வந்து பயனுள்ளதா கொடுக்கலாம், சத்தியாகிறதா இருக்கலாம், ஆனா அதே கத்தியை வச்சு பலரை காயப்படுத்தவும் செய்யலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் காயப்படுத்துற வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்றதுதான் இந்த நூலோட மையமா இருக்கு. இந்த ஊடகங்கள் யாருக்கானது அப்படின்ற இந்த நூல் அதைதான் மையமா வச்சு பேசுறாரு. நம்ம எதை பயன்படுத்துறோமோ, எதுக்காக பயன்படுத்த நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதத்தை எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற அப்துல் ரஹ்மானுடைய அந்த நூல்ஸை வச்சு இந்த நூலை முடிச்சிருக்காரு கடைசியா. அதே போல பத்திரிகை எந்தெந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படியெல்லாம் இருந்திருக்குன்றத வந்து கட்டுரைகளில் சொல்லியிருக்காரு. பெரியாருடைய எழுத்து நடை, அது அவர் வந்து அதை தான் விரும்பியிருக்காரு. நம்ம பேச்சு நடையிலேயே பத்திரிகை செய்தியும் இருக்கணும் அப்படின்ற அவர் நடத்தின அந்த பத்திரிகைகளில் குடியரசு விடுதலை இந்த மாதிரி பத்திரிகைகளில் பேச்சு நடையிலேயே இருக்கணும். அவர் எழுத்து சீர்திருத்த ரொம்ப எளிய முறையில் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் அப்படின்றது நமக்கு தெரியும் பெரியார். அதே நடையில தான் வந்து பத்திரிகைகளும் இருக்கணும் அப்படின்ற அந்த வரலாற்றையும் அவர் அங்கே சுட்டி காட்டியிருக்காரு. அதுக்காக தான் வந்து ஆதித்தனார் கூட தந்தியில வந்து ரொம்ப எளிய சொற்களை, இப்போ நம்ம அது கொச்சை சொற்களை இல்லை கலப்பு மொழியா நம்ம பார்க்குறோம், ஆஸ்பத்திரி அந்த மாதிரியான சொற்களை, அப்போ இருந்ததை கடினமான சொற்கள் இல்லை வடமொழி சொற்களை விட மக்களுக்கு எளிமையா புரியணுன்றதுக்காக அவர் மாத்தினாரு ஆதித்தனார் தந்தையில் அப்படின்ற விஷயத்த. எடுத்துக்காட்டா ராஷ்டிரபதியின் முன்னாடி இருந்திருக்கு, அதை வந்து ஜனாதிபதினு மாத்திருக்காரு. இப்போ குடியரசுத் தலைவர் நம்ம தூய தமிழ்ல சொல்லிக்கிட்டாலும் முன்னாடி வந்து ராஷ்டிரபதியின் தான் பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பெரியருடைய எழுத்து சிறுத்தும் அதுக்கப்புறம் ஆதித்தனார் இவங்களுடைய வரவுக்கு பிறகெல்லாம் வந்து அது ஜனாதிபதினு மாறி இருக்கு அப்படின்றத சுட்டி காட்டுறது. என்ன சொல்ல வரேன்னா, அது மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையா போய் சேரணும் ஊடகங்கள் பத்திரிகைகள், அதுக்காக இந்த மாற்றங்கள் தேவைதான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதே போல 1978க்கு பிறகு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது தான் அப்போதான் 78க்கு பிறகு வந்து தொடங்கினதை சொல்றாரு. குறிப்பாக எமர்ஜென்சி பீரியட், அதாவது இந்திரா காந்தி கொண்டு வந்த அந்த அவசர நிலைக்கு அப்புறம் தான் வந்து அந்த மாதிரியான இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் தொடங்குச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் மூலமா என்னென்ன மாற்றம் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவர் நிறைய பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பா காங்கிரஸ் ஆட்சியில வந்து போர்கஸ் ஊழல் வெளிவந்தது பத்திரிகை செய்தி மூலியமா தான் வெளிவந்து
அப்பதான் அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ன்ற புலனாய்வு பத்திரிகை வந்து அந்த விசாரணை பெருசா இந்தியா முழுக்க பரவி எல்லா தகவலையும் மக்கள் கிட்ட இன்னும் எளிமையா போய் சேர்ந்து அப்ப ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. அந்த பத்திரிகை இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆட்சி மாற்றத்தையே காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி அப்புறம் தான் விபி சிங் ஆட்சி வந்தது. ஒரு அரசியல் மாற்றத்துக்கு வந்து இந்த பத்திரிகைகள் இந்த அளவுக்கெல்லாம் முன்னாடி இருந்திருக்கு, ஆனா இப்ப உள்ள பத்திரிகைகள் அப்படி இல்லை அப்படிங்கிறத இவர் சுட்டி கட்டியிருக்காரு இந்த நூலில். இப்படி நிறைய தலைப்புகளுக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு ஆளுமைகளோட சந்திச்ச அந்த அனுபவங்களையும் அவர் நிறைய பகிர்ந்துகிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தர்கிட்டையும். அதாவது ஒரு நேர்காணல் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து வாசிக்கிற நேரத்தில் ஒரு லாரியிலிருந்து மணல் அப்படியே சரிஞ்சு விழுற அந்த பக்குவம் அந்த போக்கு இருக்கணும், அப்பதான் ஒரு நேர்காணல் வந்து எளிமையா இருக்கும் படிக்கிற வாசகர்களுக்கு அப்படின்றத அவரு சுட்டி காட்டியிருக்காரு. அப்படி நிறைய விஷயங்களை அதில் பேசியிருக்காரு. தீண்டாமை சொல்கிற தெளிமொழி சொல்கிற தீண்டாமை மிகையா யதார்த்தமா அப்படின்ற தலைப்புல படங்கள்ல காட்டப்படுற தீண்டாமை எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு அது யதார்த்தமா இல்லையாங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்காரு. பரியேறும் பெருமாள், அசுரன் இந்த மாதிரியான படங்கள் வந்து வரணும், அந்த மாதிரி தீண்டாமை சொல்ற முன்னாடி வந்து அப்படி இல்லாம இருந்துச்சு, இப்ப அந்த மாதிரியான படங்கள் வெளிவரணும் அப்படின்ற இவரோட நோக்கத்தையும் அந்த இந்த மாதிரியான கட்டுரைகள்ல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்களை இந்த ஊடகம் யாருக்கானது அப்படின்ற நூல மனான்ற பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த நூல் அவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அவனுக்கு ஒரு கோர்வையா பேச வரலங்கிறது அன்பையா உட்பட எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். நன்றிங்க ஐயா அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.